பணிவான வணக்கங்கள். ஒரு சில மனிதர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவன் சரியான சந்தர்ப்பவாதியா, காரியமாக ஒன்றா கழுத காலை கூட பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி நினச்சி அதை அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பழமொழியானது அதற்காக சொல்லப்பட்டதல்ல, அதற்கு ஒரு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு புராண காலத்தினுடைய நிகழ்வு ஒன்று ஒளிந்திருக்கின்றது அந்த ஒரு வரிக்கு பின்னால். கம்சன் தன்னுடைய சகோதரி தேவகியினுடைய திருமணச் செய்தி கேட்டு, அதுவும் தன்னுடைய நண்பர் தான் திருமணம் செய்திருக்கார் என்ற சந்தோஷத்திலே அவர்களை வரவேற்கச் செல்கிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரி கேட்கிறது, தனக்கு யமனாக வரப்போகக்கூடிய அந்த குழந்தை பிறக்கக்கூடியதை தெரிந்து கொள்ளாமல் இவன் அவர்களை வரவேற்கப் போகின்றானே என்று ஒரு நகைப்புலி அசரீரியாக கேட்கின்றது. அதை கேட்ட கம்சனுடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படுகிறது. அந்த அசரீரி மறுபடியும் சொல்கிறது, இந்த தேவகியின் வயிற்றில் பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையானது இந்த கம்சனை கொல்லும் என்று சொல்லி மறைகின்றது. அதை கேட்ட கம்சன் உடனடியாக தேவகியை கொல்ல முயற்சிக்கின்றான், தன்னுடைய சகோதரியை, மிகுந்த பாசம் கொண்டிருந்தவன். அப்பொழுது அவருடைய நண்பரான தேவகியினுடைய கணவர் வசுதேவர் கம்சனை தடுத்து, கொல்ல வேண்டாம், அந்த குழந்தையை நீ ஏதாவது செய்து கொள், உன்னுடைய சகோதரியை எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். கம்சனும் தன்னுடைய சகோதரியின் மேல் இருக்கக்கூடிய பாசத்திலே அவர்களை விடுத்து அவர்களை சிறைப்படுத்துகின்றான். சிறை காவலர்களை காவலுக்கு வைக்கின்றான். இருந்தாலும் கூட அவனுக்கு சிறை காவலர்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் தன்னுடைய கூட பிறந்த தங்கச்சி தானே, அதனால் இவர்கள் ஏதாவது ஒரு பாசத்திலே தனக்கு காட்டி கொடுக்காமல் விட்டுவிட்டால் என்ன செய்வது, குழந்தை பிறந்தது தனக்கு தெரியாவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லி இவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்த சிறைச்சாலையினுடைய வாயிலே கழுதியை கட்டி வைக்கின்றான். ஏனென்று சொன்னால் கழுதிக்கு நுகரும் சக்தி அதிகம். இந்த கழுதியானது அந்த குழந்தை பிறந்த அந்த வாசத்தை நுகர்ந்து கத்த ஆரம்பித்தால் அதை கொண்டு கம்சன் தெரிந்து கொள்வான் குழந்தை பிறந்திருக்கிறது என்று. இப்படியாக ஏழு குழந்தைகளும் கம்சனால் வதம் செய்யப்படுகின்றன. எட்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலையே வசுதேவர் இந்த குழந்தையாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதையினுடைய காலிலே விழுந்து கெஞ்சுகிறார், கத்தாதே என்று சொல்லி. கழுதையும் மனமிறங்கி கத்தாமல் அமைதியாக நிற்கின்றது. வசுதேவர் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய நண்பரிடத்திலே கொடுத்து விடுகிறார். ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து வைத்து விடுகிறார். இந்த இடத்தில் தன்னுடைய குழந்தை பிறந்ததை காட்டி கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவர் கழுதையினுடைய காலிலே விழுந்து கெஞ்சுகின்றார். அதைத்தான் அன்றைக்கு பழமொழியாக, காரியமாக வேண்டும் என்று சொன்னால் கழுதை காலை கூட பிடி என்று சொன்னார்கள். ஆகவே இந்த பழமொழியை நாம் சரியான முறையிலே அர்த்தங்களை தெரிந்து கொள்வோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சென்ற பல பழமொழிகள் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான உதவிகளை நமக்கு வழிகாட்டியாக அமைத்து கொடுக்கும். ஆகவே நாம் பழமொழிகளை மிகச் சரியாக செய்ய தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.